அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகஸ்ரீ கோமதிமா. நான் ஈரோட்டில் வானவில் ஜோதிடம் ஆராய்ச்சி மையம் வச்சுருக்கேன். ஈரோடு திருச்செங்கோடு சென்னையில் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். பிரசன்னம் ஜாமுக்கோள் பிரசன்னம் முக்கியமாக நல்ல ஒரு விஷயமாக நம்ம நிறைய விஷயங்கள் அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீன ராசிக்கு பணம் வர்றதுக்கான வழி என்ன, இந்த வரக்கூடிய பணத்தை எப்படி தக்க வச்சுக்கலாம், அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஈர்த்துக்கிறது இந்த பிரபஞ்சத்துலேருந்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இது பொதுவாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லா ராசிக்குமே. ஆனால் பர்டிகுலராக சொல்லணும்னா உங்களுடைய அந்த சந்திரனுக்கு ரெண்டாம் அதிபதி யாரோ அந்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு இதை செஞ்சிங்கன்னா பணம் வரும். அது ஒரு சூழ்ச்சி, முள் சூழ்ச்சமாக இருக்குது. இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கும்பத்துக்கு, சாரி மீனத்துக்கு ரெண்டாம் இடம் யாருங்க, மேஷ வீடு, செவ்வாயுடைய வீடு. அப்போ அங்கே நமக்கு அந்த செவ்வாயை நம்ம எடுத்துக்கிறோம். பட் அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலும் அற்புதமாக வேலை செய்யும், சரிங்களா? அப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் ஓரையில் காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை ராஜ தரிசனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அந்த படம் வச்சு வீட்டில் நீங்கள் நெய்தீபம் போட்டு சாமி கும்பிடணும், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 நெய்தீபம் போடணும். அல்லது என் நல்லெண்ணெய் இப்படி ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்கலாம், வெத்தலை பாக்கு வச்சு அதில் அந்த நெய்தீபத்தை வச்சு வெத்தலையில் நெய்தீபம் வைக்கணும். வெத்தலை 6 வெத்தலை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்க வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு இனிப்பு ஸ்வீட்டு அது பண்ணலாம். அந்த ஸ்வீட் ஏதாவது வாங்கி வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு மனசார எனக்கு இந்த பணம் பொருளாதார விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு அந்த முருகன் கோயிலுக்கு போய், ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பண வரவு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்டாப்பில் அந்த செவ்வாய், அதாவது உங்களுக்கு செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஏதாவது அந்த அன்னைக்கு நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து வாங்கணும்னா உங்களுடைய முதல் குழந்தை, ஆண் வாரிசு இருக்கக்கூடிய முதல் குழந்தைகிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி இல்லை, ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய படத்தை முன்னாடி வச்சு உங்களுடைய வருமானம் எவ்வளோ வந்தாலும் சரி அதை கொண்டு போய் அவருக்கு அந்த இடத்துல வச்சு அவர் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போகும். பணமும் நமக்கு என்னென்னா போக போக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கட்டாயம் கொடுக்கும், சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு. அப்போ என்னென்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு இதன் மூலமாக பலன் கிடைச்சதுன்னா அதிலேருந்து 1% உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து எந்த புத்தகத்துலேயும் நம்ம எடுத்து பண்ணுறதில்லை. நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தில் அந்த ராசிக்கு அந்த கிரகம், அந்த கிரகத்திற்குண்டான எளிய வழிமுறைகள் இதை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா விஷயத்துக்குமே தீர்வு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும், சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.